வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பது குறள். மற்றவர்களுக்கு கேடு செய்தால் அந்த கேடு நமக்கே வந்து சேரும் என்பது இதன் பொருள். இதே கருத்தை இன்னொரு கோணத்தில், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் நம் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு மக்கள் சொலவடையும் உண்டு. இரண்டுக்குமான பொருள் ஒன்றுதான். நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நமக்கு நல்லது நேரும், மற்றவர்களுக்கு கேடு செய்தால் நமக்கு கேடு வந்து சேரும் என்பதுதான் இந்த சொலவடைகள் திருக்குறளின் பொருள். இவை உண்மைதானா என்றால் நடைமுறையில் ஆம் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. மற்றவர்களுக்கு நன்மை செய்தவர்கள் பலர் துயரப்படுவதையும், கேடு செய்தவர்கள் பலர் நன்றாக இருப்பதையும் வாழ்வில் நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நன்மை செய்ய வேண்டாமா என்று கேட்டால், கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒன்றை முடிவு செய்து கொண்டு செய்ய வேண்டும். நன்மை செய்தால் நன்மை வரும் என்கிற நம்பிக்கையோடு இல்லாமல், நன்மை வரவில்லை என்றாலும் குற்றமில்லை என்று கருதி நன்மை செய்ய பழக வேண்டும். நன்றி, வணக்கம்.